ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து எஸ்சிஆர்சியில் தான் வந்து வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வந்துருக்கு. ஸோ இந்த வேலைக்கு சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் 19,900 உங்களுக்கு சேலரியுமே இருக்கும், ப்ளஸ் உங்களுக்கு அலவன்ஸ் இந்த மாதிரி வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது. பியூர்லி பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாபு. இதுக்கு தகுதி வந்து நீங்கள் 10th பாஸ் பண்ணதுலேருந்து ஐடிஐ டிப்ளமோ டிகிரின்னு வந்து எல்லாருமே அப்ளை பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஃபீஸ் இல்லாத கேட்டகரினா பாருங்கள், எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி உமன் கேண்டிடேட்ஸ்க்குலாம் அப்ளிகேஷன் ஃபீஸ் கூட கிடையாது. அப்ளை பண்ணுறது வந்து நீங்கள் ஆன்லைன் மூலம் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ ஆன்லைன் மூலம் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சு ஸோ அதை பிரிண்ட் எடுத்து நீங்கள் வந்து ஆஃப்லைன் மூலம் நீங்கள் வந்து போஸ்டல் மூலமாக வந்து ஒரு காப்பி வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்டத்தினருமே இந்த வேலைக்காக விண்ணப்பிக்கலாம். இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ், இது வந்து அந்த அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் ரிசர்ச் சென்டரில் தான் இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வந்திருக்கு. ஸோ சென்னை தரமணியில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், டெக்னீஷியன் கேட்டகரியிலே வந்து நிறையா இது கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் டெக்னீஷியன் கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு வேகன்சி இருக்குது. ஸோ சேலரி லெவலை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், 19,900 உங்களுக்கு சேலரியுமே இருக்கும், ப்ளஸ் உங்களுக்கு அலவன்ஸ்லாம் இருக்குது. இதுக்கு ஏஜ் லிமிட் வந்து 28 இயர்ஸ், இதுக்கான மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு குவாலிஃபிகேஷன் வைஸ் பாருங்கள், நீங்கள் வந்து 10th நீங்கள் பாஸ் பண்ணல எலிஜிபிள். அதோட பார்த்தீங்கன்னா ஐடியில் வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும். அதில் வந்து கேடு கேமு ஆப்ரேட்டர் கேம் ப்ரோக்ராம் இது, இதுக்கு வந்து நீங்கள் ட்ரேட் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சிருக்கணும். ஸோ அப்படி உங்கள்கிட்ட அந்த ட்ரேட் சர்டிஃபிகேட் இல்லைனா வந்து நீங்கள் வந்து 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதில் வந்து பாருங்கள் அப்ரண்டிஸ் ட்ரைனிங்கில் வந்து ஸோ அந்த ரெலவன் ட்ரேடில் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த கேட்டகரி வந்து பாருங்கள், உங்களுக்கு டெக்னீஷியனே வந்து இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் அண்ட் சர்வீசஸில் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஏஜ் லிமிட் வந்து 33 இயர்ஸ், இதுக்கான சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். இதுக்கு வந்து நீங்கள் 10th பாஸ் பண்ணல எலிஜிபிள். அதோட பார்த்தீங்கன்னா ஐடியில் வந்து நீங்கள் எலக்ட்ரிஷியன் ட்ரேட் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சிருக்கணும். ஸோ அப்படி இல்லைனா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் இதுக்கு வந்து எலிஜிபிள் தான். ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு டெக்னீஷியன்லேயே வந்து பாருங்கள் எஃப்எஃப்எல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி வந்து ஒரு கேட்டகரிக்கும் உங்களுக்கு வந்து டெக்னீஷியன்லேயே வந்து நிறைய கேட்டகரியாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் 10th முடிச்சிருக்கணும். அதோட பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐடியில் வந்து அந்த ரெலவன் ட்ரேட் வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் அதுக்கு வந்து எலிஜிபிள்ங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து நீங்கள் டீட்டெயிலாக வந்து செக் பண்ணிக்கோங்க ஒரு கேட்டகரிக்கும். ஸோ உங்களுக்கு இதுக்கு வந்து பாருங்கள், உங்களுக்கு ஜென்ரல் இன்ஃபர்மேஷனுமே இதில் வந்து சொல்லியிருக்காங்க. அதை வந்து பாருங்கள், ஸோ உங்களுக்கு வந்து சேலரி லெவலில் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா 19,900, அதில் வந்து உங்களுக்கு வந்து அலவன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதில் வந்து பாருங்கள் டிஎன்எஸ் அலவன்ஸ், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ்னு வந்து உங்களுக்கு நிறைய அலவன்ஸ்லாம் வரும். மொத்தம் உங்களுக்கு கைக்கு வர சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 30,263 வரைக்கும் உங்களுக்கு வந்து சேலரியுமே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ரிலாக்ஸேஷனுமே இருக்குது. அந்த ஏஜ் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதில் வந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷனுமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க. ஜென்ரல் கண்டிஷன்ஸ்லாம் வந்து கரெக்டாக ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து பாருங்கள், இதுக்கு மோட் ஆஃப் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து ட்ரேட் டெஸ்ட் வைப்பாங்க. ஸோ அந்த ட்ரேட் டெஸ்ட்டில் நீங்கள் வந்து குவாலிஃபை ஆகிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ரிட்டன் எக்ஸாம் வச்சு தான் உங்களுக்கு வந்து இந்த ரெக்யூர்மெண்ட் வந்து பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அவுட் அப்ளைல வந்து பாருங்கள், அஃபிஷியல் வெப்சைட் லிங்க்குமே இருக்குது, www.scrc.res.in. இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட் உங்களுக்கு 31st May தான் இதுக்கான லாஸ்ட் டேட்டு, நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட்டு. ஸோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடிச்சு நீங்கள் வந்து ஆஃப்லைன் மோட்லேயே நீங்கள் வந்து இது வந்து சென்ட் பண்ணும் அப்படிங்கிறது இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து பாருங்கள், நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு பிரிண்ட் அவுட் காப்பி ஒன்று வரும். அந்த பிரிண்ட் எடுத்து நீங்கள் வந்து அதோட உங்களோட செல்ஃப் அட்ரஸ் டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து நீங்கள் அதில் அட்டாச் பண்ணி ஸோ ஸ்க்ரீனில் தெரியுற அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து June 11 வந்து அங்கே சென்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஆன்லைன் மோட்லேயும் அப்ளை பண்ணோம், அதே மாதிரி ஆஃப்லைன் மோடில் வந்து நீங்கள் வந்து போஸ்டரில் வந்து நீங்கள் சென்ட் பண்ணோம் அப்படிங்கிறது இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 500 rupees இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸு. அது வந்து எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி உமன் கேண்டிடேட்ஸ்க்குலாம் எந்த விதமான ஃபீஸில் நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். அதை தவிர்த்து மீதி இருக்கிறவங்க மட்டும் 500 rupees வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான அக்கௌண்ட் நம்பருமே இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அதுக்கான கண்டிஷன்ஸ். இதில் வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து 31st May தான் இதுக்கான லாஸ்ட் டேட்டு, நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட்டு. ஸோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடிச்சு அதை வந்து நீங்கள் போஸ்டரில் சென்ட் பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் வந்து 11th June தான் இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எலிஜிபிளாக இருக்கிறேன், இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ.